Hi friends, welcome to our channel Tamil Butterfly. இன்னைக்கு நாம பிஸ்தா செல் வச்சு தான் ஒரு அழகான ரீயூஸ் கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். இது ஒரு அழகான நம்ம ஹோம் டெக்கரா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் இந்த மாதிரி A4 சைஸ் பேப்பர் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். இந்த பட்டர்ஃப்ளையோட ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம அப்படியே இப்போ வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வரைஞ்ச அந்த ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வரைஞ்சி எடுத்த அந்த ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கத்தை நம்ம இப்போ எதுவுமே கட் பண்ண வேண்டாம். இது ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இதோட சென்டரை மட்டும் இந்த மாதிரி நம்ம மடித்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண ஒரு பக்கத்தை அப்படியே மடித்து வச்சு அதை ட்ரேஸ் பண்ணி இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம அதே மாதிரி இந்த பட்டர்ஃப்ளை லீஃப் வந்து வரைஞ்சிக்கலாம். இது வந்து நமக்கு ரெண்டு பக்கமும் ஒரே சைஸில் வரணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வரைகிறோம். வரைஞ்சதுக்கப்புறம் இதையும் நம்ம வரைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து இதை அப்படியே வச்சு இது மேலேயே நம்ம ஒட்ட போகிறோம். இதை ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி பேப்பரை திருப்பிட்டு இந்த சைடில் மட்டும் நம்ம ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே திருப்பி ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே அந்த கார்ட்போர்டில் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பிஸ்தா ஷெல் எல்லாமே இதில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் தான் ஒட்ட போகிறேன். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அது மேலே வந்து இந்த பிஸ்தா செல்ஸை இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். செந்தலில் ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி அதோட லீஃபில் வந்து நம்ம கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த எண்டில் மட்டும் இப்போ ஃபஸ்ட் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டும்போது அந்த சைடு எல்லாமே தெரியாத மாதிரி கொஞ்சம் அதை கவர் பண்ணுற மாதிரி ஒட்டிக்கலாம். இது எல்லாமே ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டோன்னா நமக்கு வந்து சீக்கிரமாகவே ஒட்டிடும். இப்போ வந்து ஒரு பக்கத்தில் நம்ம ஒட்டின மாதிரியே இன்னொரு பக்கத்துலேயும் நம்ம சைடில் மட்டும் ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுற்றி ஃபுல்லாகவே ஒட்டியாச்சு. இனி சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து ஏதாவது ஒரு டிசைனில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லீஃபோட சென்டரில் ஒரு நீளமாக ஒரு சர்க்கிள் வர்ற மாதிரி வந்து க்ளூ பண்ணிக்கிறேன். க்ளூ போட்டுட்டு அது மேலேயே இந்த மாதிரி பிஸ்தா ஷெல்ல வந்து ஒட்டிக்கிறேன்.
இது சென்டரில் வந்து இன்னொரு ரோ நம்ம வர மாதிரி வைக்கணும். அதனால் இது எவ்வளோ தள்ளி நம்ம வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சைடில் வந்து தள்ளி தான் க்ளூ பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சென்டர்லேயே நம்ம ஒரு ரோ வந்து வச்சு விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரியே நம்ம அடுத்த சைட்லேயும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. இனி இதுக்கு மேலே வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். கலரிங் வந்து ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான். நமக்கு என்னென்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த சைடில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பிங்க் வித் பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிங்க் கலரை வந்து அடிச்சுக்கிறேன். இன்னொரு பாதிக்கு இந்த மாதிரி பிளாக் கலர் வந்து அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பிங்க் வித் பிளாக் கலரில் வந்து இந்த சைடில் இருக்க எல்லா பிஸ்தா ஷெல்லுக்குமே நம்ம ஃபுல்லாக வந்து அடித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து சுற்றி ஃபுல்லாகவே பிங்க் அண்ட் பிளாக் வந்து அடித்தாச்சு. இனி வந்து அது உள்ளே இருக்க நடுவில் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து கலர் பண்ணிடலாம். இதோட சென்டரில் வந்து நம்ம ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஒட்டியிருந்தோம். அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பக்கத்துலேயுமே அந்த சர்க்கிளுக்கு வந்து ப்ளூ கலர் வந்து பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே இருக்கக்கூடிய ரெண்டு சர்க்கிளையும் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் தான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் பெயிண்ட்டுக்கு பதிலாக நெயில் பாலிஷ் இருந்துச்சுன்னா நெயில் பாலிஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஷைனிங்காக அழகாக இருக்கும். இதில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அங்கங்கெல்லாம் படுது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம திரும்ப இன்னொரு வாட்டி பெயிண்ட் பண்ணும்போது அது எல்லாமே போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே இந்த ஷெல்லை வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா சைடில் எதுவுமே பெயிண்ட் வந்து படாமல் இருக்கும். இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமும் இந்த ஆரஞ்சு கலரை பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து ரெண்டு பக்கமுமே இந்த ஆரஞ்சு கலர் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதோட சென்டரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் எல்லோ கலர் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து இதோட சென்டரில் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் ஒரு டாட் மாதிரி வச்சு பார்த்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் அப்படி வேணும்னா அப்படி வச்சுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதில் பெயிண்ட் பண்ண நான் ப்ரௌன் கலர் தான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு டிசைனுக்காக சும்மா வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த சைடில் வந்து கொஞ்சம் ஒயிட் கலர் பேப்பர் வந்து தெரியுது, அந்த இடத்தெல்லாம் இந்த மாதிரி நான் பிளாக் கலர் பெயிண்ட் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சென்டரில் அந்த ஒயிட் கலர் தெரியக்கூடிய இடத்துல எல்லாமே சும்மா டிசைனுக்காக நான் கலர் கலராக சின்ன சின்ன டாட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். நம்மளோட பட்டர்ஃப்ளை வந்து இப்போ ரொம்ப அழகாக ரெடி ஆயிருச்சு. இதில் வந்து உங்களுக்கு இன்னும் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இன்னும் ஏதாவது டிசைன் பண்ணிக்கணும்னா நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து இவ்வளோ தான் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போ வாலில் வந்து நம்ம மாட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. இந்த வாலில் மாட்டுறதுக்கு பின்னாடி வந்து நம்ம டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். டேப் போட்டு ஒட்டிட்டு நம்ம வாலில் மாட்டினோன்னா ஈஸியாக வந்து இதை மாட்டிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.